வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி 90s கிட் சமையலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கிலோ மட்டன் பிரியாணி பண்ண போகிறோங்க. தேவையான பொருட்கள் பார்த்துலாமா? பச்சை மிளகா ஒரு 18 பச்சை மிளகா வச்சுருக்கேங்க. தயிர் 250 ml வச்சுருக்கேன். இது வந்து ஆட்டு கொழுப்புங்க, 50 கிராம் வச்சுருக்கேங்க. கரெக்டாக மசாலா ஐட்டம்ஸு, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. மட்டன் வந்து நம்ம 1 கிலோ 800 கிராம் வாங்கியிருக்கோங்க. கரெக்டாக தக்காளி வந்து 3 தக்காளி இருக்குது. கரெக்டாக மெஷர் பண்ணி பார்த்தோன்னா 1/2 கிலோ இருக்குங்க. இது வந்து 350 கிராம் வந்து வெங்காயம் இருக்குங்க. 1/2 கிலோக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. புதினா வச்சுருக்கோம், 1/2 கட்டு புதினாங்க. நெய் வந்து 100 கிராம் வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து லெமன் ஜூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 200 கிராம் வச்சுருக்கேங்க. 250 கிராம் வச்சுருக்கேன். கரெக்டாக செய்முறை பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பிரியாணி மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம மசாலா ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, பிரியாணி லீஃப் இருக்குல்ல, பிரிஞ்சு லீஃபு போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க போதும். ஏன்னா ஏற்கனவே காஞ்சி தான் இருக்கும், அதனால் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அரைக்கிறதுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் பட்டை இருக்கு இல்லையா, பட்டை வந்து சுருள் பட்டை அப்படின்னு ஒரு கிடைக்கும், அந்த சுருள் பட்டை வாங்கிக்கோங்க. நார்மலாக நீங்கள் வாங்குகிற பட்டை கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, அதை விட இது நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறம் வந்து கிராம்பு போடுறோம், ஒரு 10 கிராம்பு போடுறேன். 1 ஸ்பூன் இருக்குங்க. அனாச்சிப்பூ 2 இருக்குது. 1/5 ஏலக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, ஜாதிக்காயில் வந்து 1/2 ஜாதிக்காய் போட்டிருக்கேன். ஜாதி பத்திரி இருக்குது போட்டிருக்குங்க. ஜாதி பத்திரிங்கிறது இந்த பூ மாதிரி இருக்கும் இல்லையா, ஜாதிக்காயில் அந்த பூ தான் வந்து ஜாதிக்காய். இப்போ வந்து முந்திரி இருக்குல்ல, முந்திரி போட்டு ஒரு 50 கிராம் முந்திரி இருக்குங்க. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறதுனாலும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைச்சி பவுட்ராக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேக்ஸா எடுத்து வச்சிட்டோம். பிரியாணி அப்படிங்கிறதுனால மண் சட்டியில் சமைக்க முடியாது, அதனால் நம்ம வந்து பாத்திரம் தான் எடுத்திருக்கோம். 250 ml வந்து நான் எண்ணெய் ஊற்றுருங்க. நீங்கள் நான் வந்து 300 ml ஊற்றிருக்கேன். ஆக்சுவலாக வந்து 2 கிலோ பிரியாணிக்கு 250 ml போதுங்க, கரெக்டாக இருக்குங்க. மசாலா ஐட்டம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை வந்து 1-2 பட்டை, கிராம்பு வந்து 1-5 கிராம்பு, ஏலக்காய் 1-5 ஏலக்காய். ஏன்னா நம்ம பிரியாணி மசாலா வேறு போட போகிறோம் இல்லையா, அதனால நான் கொஞ்சம் வந்து இன்க்ரீடியன்ஸை கம்மி பண்ணியிருக்கேன். மசாலா அப்புறமா ரொம்ப மசாலா டேஸ்ட் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அன்னாச்சிப்பூ 2 இருக்குங்க. அதில் அந்த கிராம்பு வெடிக்குது பார்த்தீங்களா, அந்த வெடிக்கிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அப்போ அந்த ஃப்ளேவர் இறங்கும் நல்லா. நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து 350 கிராம் எடுத்துருக்கேங்க நான், 350 கிராம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வெங்காயம் போதும். எனக்கு வந்து கொஞ்சம் மசாலா டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதனால தான் அந்த கொழுப்பு இது ஆட்டு கொழுப்பு இருக்கு இல்லையா, அந்த கொழுப்பு ஆட் பண்ணிக்கிறோங்க. அந்த எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கிறோம். 50 கிராம் இருக்குங்க கொழுப்பு. கொழுப்பு வந்து ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கொழுப்பு ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணி டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்குங்க. நம்ம பிரியாணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம வந்து ஹெல்த்து பார்க்க முடியாதுங்க. ஒரு ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து மசாலா அப்புறம் வந்து போட்டிருக்க ஆனியன் எல்லாமே ஓகே தான், பட் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் பார்த்திங்களா, அந்த எண்ணெயும் அந்த நெய் ஊற்றும் கடைசியாக, அந்த நெய்யும் வந்து அந்தளவு நல்லதில்லை. ஆனால் இருந்தாலும் நம்ம மாதத்தில் ஒரு தடவை அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஓகே, டேஸ்ட்டுக்காக நம்ம சாப்பிட்லாம். நல்ல ஆனியன் இருக்குல்லையே, நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வரட்டோங்க. அந்த நம்ம போட்டிருக்க கொழுப்பு இருக்குல்ல, அந்த கொழுப்பும் நல்லா வதங்கணும். இப்போ வந்து சோம்பு இருக்கு இல்லையா, கரெக்டாக 2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேங்க. நான் சோம்பு பொடியாக தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து சோம்பு முழு பொடி பண்ணாமல் போடுறதுனால போடலாம், அது வந்து எண்ணெயில் போடணும். ஆனியன் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் சோம்பு போடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டுட்டீங்க அப்படின்னா சோம்பு தூளை கருகிடும். ரொம்ப நேரம் நம்ம வதக்குறோம் இல்லை, அதனால் வந்து கருகிடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டே போடக்கூடாது. கரெக்டாக ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க.
அப்படியே வந்து ஒரு ப்ரௌனிஷ் லுக்கில் வரட்டும். பிரியாணியில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அந்த ஆனியன்லாம் இருக்குல்ல, நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் ஆனியன் தக்காளிலாம் இருக்குல்ல, அது எதுவுமே வந்து கையில் படக்கூடாதுங்க. அதாவது ஆனியன் போட்டிருக்கே தெரியக்கூடாது, எல்லாமே ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகிருக்கணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஒரு பிரியாணி ஃபீல் வரும், இல்லைனா வந்து ஒரு தக்காளி சாதம் சாப்பிட்ற ஃபீல் வந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 250 கிராம் போட்டிருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே ஒரு 50 கிராம் அதிகமாக தான் சேர்க்குறேன் நான். ஏன்னா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மசாலாவாக இருந்தால் தான் பிரியாணி பிடிக்கும். அதே மாதிரி நம்ம வதக்குறோம் பார்த்தீங்களா, போட்டு மசாலா வதக்கும் போது அந்த பாத்திரத்தை வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடி பிடிச்சிடுச்சு அப்படின்னா பிரியாணி நம்ம ரைஸ் போடுறோம்ல, ரைஸ் போட்டதுக்கப்புறம் கன்ஃபார்மாக அடி பிடிச்சிருங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 தக்காளி தாங்க போட்டிருக்கேன். தக்காளி பச்சை மிளகாய் போட்டுருங்க. பச்சை மிளகாய் முழுசாகவும் போடலாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு வந்து 2 பொடி கல்லுப்புங்க. கணக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 கிலோ அரிசிக்கு 1 பொடி கல்லுப்பு கரெக்டாக இருக்குங்க. சில பேர் கை பெருசாக இருக்கும், ஆனால் வந்து 1 கிலோ அரிசிக்கு வந்து நீங்கள் உங்கள் கை அளவில் வந்து 1 பொடி பிடிச்சிங்கன்னா 1 பொடி உப்பு கரெக்டான அளவுங்க. புதினா ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாய்த்தூளையும் தனியாத்தூளும் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், 3 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேங்க. தயிர் ஆட் பண்ணிட்டோம், அதோடு சேர்த்து தயிரும் ஆட் பண்ணிட்டோங்க. தயிர் வந்து 250 ml வச்சுருக்கேங்க. மசாலா பண்ணும்போது அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணி ரைஸ் போட்டதுக்கப்புறம் கன்ஃபார்மாக அடி பிடிச்சிடும். பிரியாணியில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. பிரியாணி ஹைதராபாதி ஸ்டைல் இருக்குது, உங்களுக்கு ஆம்பூர் ஸ்டைல் இருக்குது, அப்புறம் அரேபியன் ஸ்டைல் இருக்குது. இப்போ கறி போட்டுக்கலாம். அந்த மண்டி பிரியாணி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பிரியாணி மட்டும்தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும், ப்ரிப்பரேஷன் மெத்தட்லாம் அப்படியே கொஞ்சம் டிஃபர் ஆகும். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா பிரியாணியுமே வந்து ஒரே இன்க்ரீடியன்ஸாக என்ன முன்ன பின்ன டைம் எடுக்கும். இது என்ன பிரியாணி பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் எந்த பிரியாணியும் சொல்ல மாட்டேன், இது நார்மலாக நம்ம வந்து வீட்டில் சமைக்கக்கூடிய ஒரு பிரியாணி தான், அவ்வளோதான். ஹோம் மேடு பிரியாணியும் கூட வச்சுக்கலாங்க. கறி போட்டுட்டேன். கறி வந்து நான் அப்படியே தான் வேக விடுறேன், ஏன்னா வந்து நான் வந்து பெரிய அடுப்பு வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வச்சு பண்ணுறதா இருந்தால், நீங்கள் வந்து ஸ்டவ்வில் சின்ன அடுப்பு இருக்கு இல்லையா அதில் வச்சு பண்ணுறதா இருந்தால், நீங்கள் வந்து குக்கரில் விசில் விட்டுருக்கு, 3 விசில் மட்டும் அரைவேக்காடு விடுங்க போதும். நான் இது வந்து கறி வேகிறதுக்கு எனக்கு வந்து 1/2 hour பிடிச்சிருச்சுங்க. கறி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். இந்த தண்ணியை வந்து மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. நம்ம வந்து அரிசி போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் ஊற்றணும். ஆக்சுவலாக 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி சொல்லுவாங்க இல்லையா, பிரியாணி அரிசிக்கு வந்து நல்லா ஊறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1.5 கிளாஸ் தண்ணி போகுது, இல்லைனா ரொம்ப குழஞ்சிரும். கறி நல்லா வேகட்டோங்க சூப்பராக. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா மூடி போட்டுட்டு வேக விட்றோம். உப்பு மட்டும் பார்த்துருங்க. உப்பு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி போடுறோம் இல்லை, அரிசி போடும்போது அந்த தண்ணியில் வந்து உப்பு டேஸ்ட் வந்து எப்படி இருக்கணும்னா, 1 கல் தூக்கலாக இருக்கணும், லைட்டாக உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அரிசி போட்டதுக்கப்புறம் உப்போட அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் 2 பொடி போட்டேன், அதில் லைட்டாக கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு, அதனால் வந்து லைட்டாக 1 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேங்க. ஏன்னா நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணுறோம்ல, அரிசிக்கான உப்பு வந்து 1 கிலோ அரிசிக்கு 1 பொடி உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா ஐட்டம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பிரியாணி மசாலா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம். பிரியாணி மசாலா அரைக்கிறதுல வந்து இந்த ஜாதிக்காயின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஜாதிக்காய் வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட். அது வந்து ரொம்ப அதிகமாக போட்டிங்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப தூக்கம் வரும் நம்ம பிரியாணி சாப்பிட்டு.
ஒரு பாதி ஜாதிக்காய்க்கும் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான். கரெக்டாக 2 கிலோவுக்கு பாதி ஜாதிக்காய்க்கும் கம்மியாக. ஜாதிக்காய் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைலாம் இருக்குல்ல அங்கே கிடைக்கும், அப்படி இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டில் கூட இருக்குங்க. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு, நல்லாயிருக்கும். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு, நான் இப்போ வந்து அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுறேங்க. தண்ணி ஊற்றிட்டு கொதி வரட்டும். இப்போ வந்து அரிசி போட்டுடலாங்க. அரிசி போட்டுட்டு அரிசி வந்து ஒரு 70% வேகுது பார்த்தீங்களா, 70% வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கீழே ஒரு தோசைக்கல்லை வச்சுருங்க. தோசைக்கல்லை வச்சுட்டு நீங்கள் வந்து தம்மில் போட்டுருங்க. ஓகேங்களா, நான் வந்து மேலே வந்து தண்ணி வச்சு வெயிட் வச்சுட்டேங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஹாட் வாட்டர் வச்சு நான் வந்து வெயிட் வச்சுட்டேன். இப்போ பிரியாணி ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கால் மணி நேரம் விட்டுருந்தேங்க தம்மில். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பிரியாணி. எப்பயுமே பிரியாணி வந்து குழைவாக இருக்கக்கூடாது. குழஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர்னா அர்த்தம் நான் சொல்லுவேன். நாங்கள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிரியாணி நம்ம எடுக்கும் போது கரெக்டாக கொஞ்சம் உதிரியாக இருக்கணும். நம்ம வடிச்சிட்டும் போடலாம், அரிசி வந்து வடிச்சிட்டு போடலாம். பட் வந்து நான் ஏன் வடிச்சிட்டு போடல அப்படின்னா, வடிச்சிட்டு போடுற மெத்தட் வந்து எப்பயுமே வந்து விறகடுப்பு இருக்கு இல்லையா, அதில் பண்ணிங்கன்னா வடிச்சிட்டு போடுற மெத்தட் சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்டவ்வில் பண்ணுறதுனால வந்து ஒரே இடத்துல தான் ஃப்ளேம் இருக்குது, அதனால் வந்து நான் வந்து அரிசி அப்படியே தான் போட்டிருக்கேன். அடி பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்குங்க அரிசி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.